இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட ராமேஸ்வரம் மற்றும் மண்டபம் மீனவர்கள் 16 பேரை விடுதலை செய்ய வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் லிங்கேஸ்வரன் இணைந்திருக்கிறார். லிங்கேஸ்வரன், மீனவர்களுடைய இந்த வேலைநிறுத்த போராட்டத்திற்கு என்ன காரணத்தை சொல்றாங்க, அவங்களுடைய கோரிக்கைகள்லாம் என்ன, விரிவா சொல்லுங்க மனோஜ். அதாவது இலங்கை கடற்படையால கைது செய்யப்பட்ட மண்டபம் மற்றும் ராமேஸ்வரம் பகுதி மீனவர்கள் 16 பேரை விடுதலை செய்ய வலியுறுத்தி காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்ற 26ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் செய்வதை போவதாக ராமேஸ்வரம் மீனவர்களின் அவசர ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானம் செய்யப்பட்டுள்ளது. அதாவது நேற்று ராமேஸ்வரம் மற்றும் மண்டபம் மீன்பிடி துறைமுகங்கள்ல இருந்து 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள்ல கடலுக்குள்ள மீன்பிடிக்க போனாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா நெடுந்தீவு அருகே மீன் பிடித்து கொண்டிருந்த போது ஒரு விசைப்படகில் இருந்த 4 மீனவர்களையும், அதே போன்று தனுஷ்கோடி தலைமன்னார் இடையே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ஒரு விசைப்படகில் இருந்த 12 மீனவர்களையும், மொத்தம் 16 மீனவர்களை இலங்கை கடற்படையானது இன்று கைது செய்துள்ளது. இந்த சம்பவமானது மீனவர்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து பாத்தீங்கன்னா இன்று ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்துல மீனவர்கள் அவசர ஆலோசனை நடத்தினாங்க. அதுல வந்து இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட மண்டபம் ராமேஸ்வரம் பகுதி மீனவர்கள் 16 பேரை விடுதலை செய்ய வலியுறுத்தி வருகின்ற 26ஆம் தேதி ராமேஸ்வரம் பேருந்து நிலையத்துல வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதோடு காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாகவும் அவங்க அறிவிச்சிருக்காங்க மனோஜ். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி லிங்கேஷ்.